ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நாஜ்ரா ஃப்ரம் டேஸ்டி லேப். இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்ப ருசியான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லி காட்ட போகிறேன். இதோட இன்க்ரீடியன்ஸ் நான் பிலோவில் கொடுத்துருக்கேன், வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 kg அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இது நம்ம தோலோடு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி இது தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம அடுப்பில் கடாயை வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 8 tablespoons அளவுக்கு தனியாவை சேர்த்துக்கலாம். நல்லா நிதமான சூட்லேயே இதை நல்லா வறுக்கணுங்க. நான் காரத்துக்கு குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு 15 கிட்ட, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். முழு மிளகு நான் ஒரு 2 tablespoons அளவுக்கு இதில் சேர்த்துடலாம். ஜீரகம் ஒரு 2 tablespoons, சோம்பு 1 tablespoon அளவுக்கு, வெந்தயம் 1/2 tablespoon, கடுகு 1 tablespoon. நான் வாசனைக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன் ஒரு கொத்து அளவுக்கு. நல்லா இதெல்லாமே வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா நிதமான சூட்டில். அப்போ தான் கருகாமல் நம்ம இதை எடுக்க முடியும். இது அரைக்கும் போது நான் 1 tablespoon அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கேன். இந்த அளவு கொறுகொறுப்பு இல்லாமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்டாக அரைச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பேஸ்டாக வந்தால் போதும். இப்போ நம்ம கறி செய்கிறதுக்கு அடுப்பில் நான் ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் 1/3 tablespoons அளவுக்கு இதை சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை 4, ஏலக்காய், அப்புறம் கிராம்பு. நான் வாசனைக்கு இந்த 3 பொருள் மட்டும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் 2, நல்லா பொரிஞ்சு வரட்டும். 1 கொத்து கருவேப்பிலை, அதையும் இந்த எண்ணெயிலேயே சேர்த்துடலாம். 1-2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். அடி பிடிக்காமல் நல்லா வெங்காயம் வதங்கட்டும் ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரைக்கும். நல்லா இப்போது டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு வெங்காயம், நல்லா வதங்கட்டும். இன்னும் நல்லா வதங்கிறதுக்கு நான் வந்து 1 tablespoon அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடைசியாக தேவையாக இருக்கும் போது நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 tablespoons இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு அடி பிடிக்காமல் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு எல்லாம். இப்போ நம்ம கழுவி வச்சுருந்த அந்த நாட்டுக்கோழியை இதில் சேர்த்துடலாம். தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி இதில் சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவையும் இதில் சேர்த்துடலாம். நம்ம எடுத்த எல்லா மசாலாவையும் இதில் போட்டுடலாம், கரெக்டாக வருங்க. தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்து மசாலா கரைச்சி எல்லாத்துலேயும் படுற மாதிரி நம்ம இதை கலரி விட்டுக்கலாம். எனக்கு இன்னும் தேவைப்படுறதுனால நான் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கிறேன். இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நாட்டுக்கோழி சீக்கிரமாக வேகாது, அதனால தான் நான் ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். நம்ம இதில் வந்து 1-10 whistles கிட்டே நம்ம விட்டுடலாம். நல்லா வேகட்டும், நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, நல்ல மணமாகவும் இருக்குது. நம்ம போட்ட மசாலா நல்ல மணமாகவும் இருக்குது, அந்த கருவேப்பிலை வாசனைலாம் நல்லா தெரியுது. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு நான் 1/2 முடி தேங்காவை நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்திருக்க பாலாட்டம், அதையும் இதில் சேர்த்துடலாம். பால் சேர்த்த உடனே ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு ஓரளவு கொதி இருந்தால் போதும். கொதி வர டைமில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதி வந்தால் போதும். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணி மல்லித்தலையை தூவி நம்ம இதை சர்வ் பண்ண வேண்டியதுதான்.
ரொம்ப ருசியான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதத்துக்கும் சரி சப்பாத்திக்கு தோசைக்கெலாம் ரொம்ப பெஸ்ட்டான காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போல் ரெசிபீஸ் உங்களுக்கு கிடைக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.